தன்னம்பிக்கை இருந்தால் மார்க்சியம், தன்னம்பிக்கை போயிட்டா ஆன்மீகம், சுதந்திரம் வேணும்னா பைத்தியமாகணும். சோந்தி சுப்பிரமணியன் கவிதையோடு அருமைக்குரிய தோழர் இரா நரேந்திரகுமார் அவர்களை நூல் குறித்து உரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். தமிழினுடைய மூத்த படைப்பாளிகள் வண்ணதாசன், கலாபிரியா ஆகியோர் அமர்ந்திருக்கும் இந்த அரங்கை வணங்கி மகிழ்கிறேன். தம்பி கண்ணன் என்னை அழைப்பதற்கு வீட்டுக்கு வந்தபோது, நான் இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பொருத்தமானவன் இல்லையே, என்னை ஏன் அழைக்கிறீர்கள் என்று கேட்டேன். ஒரே ஒரு மீனுக்கு புழு போடுவது போல வண்ணதாசன் வருகிறார் என்றார். நான் வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டேன். நண்பர்களே, பேரறிஞர் அண்ணாவின் இயற்பெயர் அண்ணாதுரை. ஆனால் அவரை சிறுவர்களும் பெரியவர்களும் அழைப்பது அண்ணா. திராவிட இயக்கத்தினுடைய தலகர்த்தரான எஸ்எஸ் ராஜேந்திரனிடம் ஒரு முறை அண்ணா சொன்னாராம், நான் உனக்கும் அண்ணா, உன் மகனுக்கும் அண்ணா என்று சொன்னாராம். அந்த ராஜேந்திரனிடம் சொன்னது போல, இந்த ராஜேந்திரன் எனக்கும் சிநேகிதர், என் அப்பாவுக்கும் சிநேகிதர். நினைவேந்தல் நாயகரான ராஜேந்திரன் என் அப்பாவுக்கு சிநேகிதர் என்று சொன்னேன். நூலை பற்றியும் நூலாசிரியரை பற்றியும் நான் பேசுவதை விஞ்சி நூலாசிரியரின் தந்தையை பற்றியே பேசிவிடுவேனோ என்று அச்சம் கூட எனக்கு உண்டு. ஐயர் இல்லாமல் திருமணம் நடக்காது, எங்கள் வீட்டில் நடக்கும். ஆனால் ராஜேந்திரன் இல்லாமல் எங்கள் வீட்டில் திருமணம் எதுவுமே நடந்தது கிடையாது. சுற்று வட்டாரத்தில் உள்ள அத்தனை குடும்பங்களுடைய உறவையும் நட்பையும் பேணி வளர்த்தவர் ராஜேந்திரன். என் திருமணத்தில் அவர் எடுத்த வீடியோவுக்கும் புகைப்படத்திற்கும் இன்று வயது 35. குடும்ப மருத்துவர், குடும்ப ஜோதிடர் என்று இருப்பது போல இந்த வட்டாரத்திலே குடும்ப புகைப்படக்காரராக இருந்தவர் நண்பர் ராஜேந்திரன். காலையில் பேசும்போது வண்ணதாசன் அவர்கள் சொன்னார், 1980களிலே தமிழகம் முழுவதும் தொழில் முனைவோரிடம் இருந்த உற்சாகத்தை பற்றி சொன்னார், அவர்களிடமிருந்த முனைப்பை பற்றி சொன்னார். 1970களின் நடுப்பகுதியில் இந்த ராஜபாளையத்தில் பல தொழில் முனைவோருக்கு உந்து சக்தியாக இருந்தவர் நம்முடைய ராஜேந்திரன் அவர்கள். 1977-78 காலகட்டத்திலே அவர் வைத்திருந்த டேப் ரெக்கார்டர்களிலே கலைஞருடைய உரையை கேட்பதற்காக நான் அவருடைய புகைப்பட நிலையத்துக்கு நான் அடிக்கடி செல்வது உண்டு. அவர் என் கட்சியை விமர்சிப்பார், இன்னொருவர் வந்தால் அவர் கட்சியை விமர்சிப்பார். விமர்சனமும் நட்பும் கலந்த ஒரு சுவாரஸ்யமான பழக்கம் அவருடைய பழக்கம். தர்க்கம் அவருக்கு விருப்பமான ஒன்று. இவர் வழக்கறிஞர், ஆனால் அவர் சட்டம் படிக்காத வழக்கறிஞர். இந்த நூலின் அணிந்துரையிலே அவரை பற்றி சொல்லியிருப்பார்கள், அவர் ஒரு நாடக கலைஞர் என்று. எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது, தம்பி கண்ணனுக்கு கூட தெரியுமோ என்னமோ, நண்பர்களுடன் திரு ராஜேந்திரன் அவர்கள் தயாரித்த ஒரு நாடகத்திற்கு தலைப்பு அழியட்டும் நீதி என்கிற ஒரு தலைப்பு. அந்த தெருவில் அந்த இதில் பொன்விழா மைதானத்துக்கிட்ட போடுவாங்க. அப்போல்லாம் என்ன அப்படின்னா, ஸ்கிரிப்டை கொண்டு போய், நாடகத்தினுடைய பிரதியை கொண்டு போய் காவல் நிலையத்தில் காட்டி ஒப்புதல் பெற வேண்டும், அதற்கு பிறகுதான் நாடகம் நடத்த முடியும். இவங்க போய் ஸ்கிரிப்டை காட்டுறாங்க, நீதியை நிலைநாட்டணும்னு நாங்கள் காவல் நிலையம் வச்சுருக்கோம், நீங்கள் அழியட்டும் நீதின்னு ஒரு தலைப்பை கொண்டு வந்து எங்கிட்ட ஒப்புதல் கேட்கீங்களா என்று கேட்டபோது, இவர் தந்தை வழக்கறிஞர் என்று சொன்னேன், ஒன்றுமே சொல்லலை, அழியட்டும் அந்த நீதி என்று மட்டும் மாற்றினார், ஒப்புதலையும் பெற்றார். ஆக அவர் சட்டம் படிக்காத வழக்கறிஞர் என்று சொன்னேன். 1954 டிசம்பர் 5 எழுத்தாளர் கல்கி இறந்த பிறகு அவர் பாதியிலே விட்டு சென்ற அமரதாரா என்கிற ஒரு நாவலை அவருடைய மகள் ஆனந்தி தந்தை வைத்திருந்த குறிப்புகளை அடிப்படையாக கொண்டு எழுதி முடித்ததைப் போல, தந்தை விட்டு சென்ற பணிகளை தனையனாக மேற்கொண்டு வருகிறார் நம்முடைய கண்ணன் அவர்கள். நல்ல ஓவியத்தை, நல்ல நாவலை, நல்ல சிறுகதையை மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதனுடைய நடத்தையையும் அவனுடைய கவித்துவமே தீர்மானிக்கிறது.
அது டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்மில் ஒன்று இந்த கவிதை என்பது. இசை என்பது படித்தாலும் வராது, படிக்காமலும் வரும். ஒரு பிளைண்ட் இன்ஸ்பிரேஷனில் வந்து மேதைகள் ஆனவர்கள் பலர், பாடுபவர்கள் நிறைய கேட்க வேண்டும், எழுதுபவர்கள் நிறைய வந்து வாசிக்க வேண்டும் என்றாலும் கற்றுப்பெறுவது அல்ல கவித்துவம். அது கடாட்சத்தால் வருவது கண்ணனுக்கு வந்திருக்கிறது. உணர்தலும் உணர்படு பொருளும் உணர்பவனும் ஒன்று சேரக்கூடிய ஒன்றிணையும் தருணத்திலே உருவாவது கவிதை. உருவாகிறவன் கவிஞன். இதில் வந்து முகவிலாசங்கள் சிலருக்கு மாறலாம். கவிஞர்களுடைய முகவிலாசம், இவருக்கு பிரியா பின்னாடி இருக்குது, அவருக்கு பிரியா முன்னாடி இருக்குது, அவ்வளவுதான். மற்றபடி கவித்துவம் என்பது ஒன்றுதான். புனைவில் வண்ணதாசனாகவும் கவிப்புலத்தில் கல்யாண்ஜியாகவும் பரிமளித்து கொண்டிருக்கிற வண்ணதாசன் அவர்கள் இன்று இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். ஒன்று இன்னொன்றால் அழகாகி ஒன்று இன்னொன்றை அழகாக்கும் வண்ணதாசன் சொல்கிறாரு. ஆண்டாள் தோளில் தொங்கினால் மாலையும் அழகு கிளியும் அழகு என்பது வண்ணதாசனுடைய அழகியல். சிற்சில சமயங்களில் என்னுடைய மனமே கொந்தளிக்கக்கூடிய நேரத்திலே நான் வண்ணதாசனுடைய சில வரிகளை நான் வாசிப்பது உண்டு. எனக்கு சின்ன விஷயங்களே பெரிய விஷயங்கள். அவர் சொல்கிறார், என் வாழ்வு பெரியதுமில்லை சிறியதுமில்லை, அது வாழ்வு. நான் பெரிய மனிதனும் இல்லை சிறிய மனிதனும் இல்லை, மனிதன். இப்படித்தான் இருக்கிறேன் நான், இப்படி இருப்பது போதும் எனக்கு என்கிறார் வண்ணதாசன். இது என்னுடைய மனநிலையை சமணப்படுத்தி சீர்படுத்தியது இது இது இதை போன்ற அவருடைய வாக்கியங்கள். அதே போல் கலாப்பிரியா ஒரு படைப்பினை மதிப்பீடு செய்வதில் தேர்ந்த ஞானமுள்ளவர் கலாப்பிரியா. ஜெர்மானிய கலைஞரான ஹெர்மன் ஹெஸ்ஸே சித்தார்த்தா என்ற ஒரு நாவலை எழுதியிருந்தார். அந்த இவருடைய மையத்தை பிரிக்கிற நீர் வட்டங்கள் என்கிற நூலிலே கலாப்பிரியா சொல்கிறார், சித்தார்த்தா நூலை படிக்காதவர்களுடைய வாழ்க்கை வீண் என்றே சொல்கிறார். இதுதான் அவருடைய மதிப்பீடு. பறவையை படைத்த பின் கடவுளுக்கு வானத்தை விசாலமாக்கும் வேலை வந்து சேர்ந்தது என்று கலாப்பிரியாவினுடைய கவிதையை உச்சரிக்காத மேடைகள் மிக 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 சொற்பம். அவருக்கு திருநெல்வேலியும் தாமிரபரணியுமே அவருக்கு தாய் மடி. அவர் சொல்கிறார், எங்கு எழுதினாலும் எப்போதும் நான் என்னுடைய எழுத்துக்களைத்தான் எழுதி வந்திருக்கிறேன் என்கிறார் கலாப்பிரியா. மனித அழகியலுக்காகவும் அழகிய நுண் சித்தரிப்புக்காகவும் பேசப்படுபவர் வண்ணதாசன், மனித வாழ்வு கவனிக்க தவறிய அன்றாட சித்திரங்களை கட்டற்ற பாய்ச்சலாக நம் முன்னே கவனப்படுத்தியவர் யார் என்றால் அவர் கலாப்பிரியா. பழைய திரை இசை பாடல்கள் ஒரு நோஸ்டால்ஜியா, ஒரு இயக்கங்களை உருவாக்கக்கூடிய ஒன்று. நானும் அவரும் அந்த இயக்க நினைவுகளிலே அடிக்கடி அமிழ்ந்து போவது வழக்கம். அடுத்து வெளிவருகிற என்னுடைய நூலுக்கான அணிந்துரையில் சா தேவதாஸ் இந்த எங்களுடைய செயல்பாட்டை நுணுக்கமாக பதிவு செய்திருப்பார். இந்த இருவரும் இணையக்கூடிய புள்ளி காட்சிப்படுத்துதல். ஏற்கனவே நான் ஆனந்திட்ட கூட ஒரு முறை சொன்னேன், காட்சிப்படுத்துதல் இவர்கள் இருவருமே இணையும் புள்ளி. மரம் வெட்டுறாங்க, மரம் வெட்டுறதுக்கு முன்னாடி என்னென்னா சிங்காரிகள்னு சொல்லுவாங்களே அந்த சிலும்பிகள் அந்த கிளைகள் எல்லாம் வெட்டி முடிக்கிறாங்க. வெட்டி முடிச்சுட்டு மரம் மட்டும் நிற்கிது. மரம் வெட்டினவங்க என்ன பண்ணாங்க, அந்த கோடரியை எடுத்து அதில் கொத்தி வச்சுட்டு போகிறாங்க, சாப்பிடவோ தண்ணி குடிக்கவோ ஓய்வெடுக்கவோ போகிறாங்க. வெட்டப்பட்ட மரம் அந்த தண்டில் மட்டும் கோடாரி இருக்குது. இது எப்படி இருக்கிறது என்று ஒருவர் கேட்க இன்னொருவர் சொல்கிறார், வேலை தலைசீவிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு திடீர்னு வேலை வந்தால் அந்த சீப்பை தலையில் சொருகி வச்சுட்டு போயிடுவாங்களே அதுபோல் இருக்குன்னு சொல்லி சொன்னாராம். கேள்வி கேட்டவர் கலாப்பிரியா, பதில் சொன்னவர் வண்ணதாசன். தம்பி பிரியா கண்ணனுடைய கவிதை தொகுப்பு தாகம் பருகும் வேட்கை. ஒரு குறையை மட்டும் ஒரே ஒரு குறையை மட்டும் சொல்லிவிடுகிறேன். ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் என்பார்கள், இதில் பல நெடுங்கவிதைகள் இருக்கின்றன. மற்றபடி சொல்வதற்கு எந்த இது முதல் தொகுதி என்று சொல்ல முடியாது. அத்தனை அருமையான ஒரு தொகுப்பு. ஒரு கவிதை போர் சிதை மாற்றம் என்று ஒரு கவிதை. நான் ரொம்ப ஜிப்பா போட்டு வந்திருக்கேன், ரொம்ப நேரம் பேசுவேன். இன்னும் 5 நிமிடத்திலே நான் என்னுடைய உரையை முடித்துக்கொள்வேன். போர் சிதை மாற்றம் என்று ஒரு கவிதை என்ன சொல்கிறாரு, போர்க்களத்தில் வீரனின்
வாளில் அமர்ந்திருக்கும் பட்டாம்பூச்சியை அலட்சியப்படுத்த முடியவில்லை. இதுவும் ஒரு காட்சிப்படுத்துதல் தான். போர்க்களத்தில் வீரனின் வாளில் அமர்ந்திருக்கும் பட்டாம்பூச்சியை அலட்சியப்படுத்த முடியவில்லை. போர் குறித்த கவலை போகிறது பட்டாம்பூச்சியின் வண்ணச் சிறகுகளின் சிறு அசைவில். நண்பர்களே, யோசா பூசனின் கவிதை ஒன்று அன்றைக்கு நான் கலாபிரியா கூட என்கிட்ட சொல்லி நான் கேட்டிருக்கேன். யோசா பூசனின் கவிதை என்ன சொல்லுதுன்னா, தி பட்டர்ஃப்ளை ஸ்லீப்ஸ் வெல் பெச்சுடு ஆன் தி டெம்பிள் பெல் அன்டில் இட் ரிங்ஸ். அதாவது, கோவில் மணிமேல் ஓய்வெடுக்கும் வண்ணத்து பூச்சிக்கு நல்ல உறக்கம் மணி ஒலிக்கும் வரை. பூச்சி மிரளாத வண்ணம் வந்து நம்ம எப்படி மணியை இது பண்ண முடியும்? மணியை ஒழிச்சா பட்டாம்பூச்சி பறந்துடும். அதுதான், பூச்சி மிரளாத வண்ணம் மணியை அதிர்விக்கவே முடியாது. இது அதாவது இவர் இதில் வந்து மணி மேலே வண்ணத்து பூச்சி இருக்குது, இவர் சொல்கிறது வாளில் பட்டாம்பூச்சி அமர்ந்திருக்குதுங்கிறாரு. சரி, அவர் சொன்னதுதான் இவர் சொன்னாரா? இல்லை, இதுவும் அதுவும் அதே அல்ல அப்படின்னு ஒரு கவிதை கண்ணன் எழுதியிருக்கிறாரு. அந்த கவிதையில் சொல்கிறாரு, நான் எழுத நினைப்பதை ஏற்கனவே யாரோ எழுதியிருக்கிறார்கள். சரி, நான் யோசிப்பதை கூட எனக்கு முன்னதாகவே யாரோ யோசித்து விடுகிறார்கள் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். அடுத்து, கணங்களின் தரிசனங்கள், விஜயராணி சொல்லிச்சு ஒரு கவிதையை, அதுதானே சொன்னீங்க? இல்லை, நீங்கள் களங்கங்கள் சொன்னீங்க. கணங்களின் தரிசனங்கள், அதாவது பெண்களில் வந்து இந்த கரு டஸ்கி ஸ்கின், ஒரு வியர்வை வழியக்கூடிய மாநிறம், மாநிற பெண்கள்கிட்ட வந்து வியர்வை வழிகிறது அழகாக தெரியும். அது வந்து ஒரு மிஸ்டீரியஸ் பியூட்டி, அந்த பெண்களுக்கு முகத்தில் வியர்வை வழிகிறது. கணங்களின் தரிசனங்கள் கவிதையில் எழுதுகிறாரு, அவள் வியர்வையை வழித்து வீசிய போது என் மீது விழுந்த துளிகளில் இருந்த மகிழ்ச்சியை நான் சேகரித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு எழுதுகிறாரு. அது இவருடைய கவிதை, பெரும்பாலான கவிதைகள் என்ன, ஜென் ஈர்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது. பல கவிதைகள் வந்து ஜென் பாணியிலேயே அமைந்திருக்கின்றன. டோன்ட் ட்ரிங்க் டீ, லிவ் வித் டீ, தேநீரை அருந்தாதீர்கள், தேநீரையோடு வசியுங்கள் வாழுங்கள்ங்கிறது ஜென் கவிதை. இந்த பரிசுத்தமான களங்கங்கள் கவிதையிலே கண்ணன் சொல்கிறார், இந்த டோன்ட் ட்ரிங்க் டீ லிவ் வித் டீ போல மிடரு மிடராக வாழ்க்கையை பருகுகிறேன், ஒவ்வொரு மிடரும் வேறு வேறு சுவைகள் என்கிறார். இந்த நூலின் தலைப்பு பாருங்க, தாகம் பருகும் வேட்கை. பாரதி ஒரு முறை வந்து திருவனந்தபுரம் மிருகக்காட்சி சாலைக்கு போகிறப்போ அந்த கம்பி பக்கத்தில் சிங்கம் படுத்திருக்கு, அவர் தடவி கொடுக்குறாரு. எல்லாம் பாரதிக்கு நான் புத்தி இப்படி போகுதேன்னு தானே சொல்லுவோம். பாரதியினுடைய மனைவி செல்லம்மா சொல்லித்தான், கடவுளே போய் சொல்கிறார், மிருகராஜனே கவிராஜன் வந்திருக்கிறேன்னு தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தப்போ, செல்லம்மா கடவுளே இந்த சிங்கத்துக்கு நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லித்தான். அதே போல் அப்துல் ரஹ்மானுடைய கவிதை ஒன்று, நாம் என்ன சொல்லுவோம், பிள்ளைங்களே கிழிச்சிடாதீங்க புத்தகத்தமோ, அவர் சொல்லுவார், புத்தகங்களே சமர்த்தாயிருங்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதே போன்ற தலைப்புகள் தான் இன்றைக்கி கண்ணன் வச்சுருக்காரு. முகம் என்பது அகம், தலைப்புகள் இல்லா கவிதை, பெரும் கருணை என்றொரு சாபம், இதுவும் அதுவும் அதே அல்ல, சொற்களற்ற சொற்கள், ஞாபகங்களும் மறதிகளும், சிந்தாத மேகம், நிர்வாணத்தின் புனித பேரொளியில். நிர்வாணம்ங்கிறதே ஒரு மிகப்பெரிய தலைப்பு. ஜெயகாந்தன் சொல்வார், நியூடு என்பது வேறு, நேக்கட் என்பது வேறு என்று. நாமக்கல் கவிஞர்கள் பாட்டில் கூட சொல்லில் விளங்கா நிர்வாணம் என்றும் பல பேர் சொல்வார்கள், எல்லாம் இப்படி இதுபோல் நீடும். இவர் சொல்கிறார், நிர்வாணத்தின் புனித பேரொளியில்ங்கிறது கண்ணனுடைய பார்வையாக இருக்கிறது. இன்னொன்று, பரிசுத்தமான களங்கங்கள்னு விஜயராணி வாசித்த கவிதை, பரிசுத்தமான களங்கள் அப்படின்னு பேசாமல் அந்த தலைப்புக்கு உள்ள விளக்கம் வேறொரு கவிதையில் சொல்கிறாரு, இதுவும் அதுவும் அதே அல்ல. அதில் என்ன சொல்கிறாரு, காமம் என்ற களங்கங்களை இரவே தீர்த்து வைக்கிறது அப்படின்னு இரவின் சாளரங்கள் அப்படிங்கக்கூடிய கவிதையில் சொல்கிறாரு. பரிசுத்தமான களங்கங்கள் வேறொரு கவிதை, அதற்கான விளக்கம் வர்றது இரவின் சாளரங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கவிதை. இன்னொரு தலைப்பு வந்து, பேசிய சொற்களுக்கு பின்னே இருக்கும் பேசாத சொற்கள்.
அதுக்கு வந்து இதுவும் அதுவும் அதே அல்லங்கிற ஒரு கவிதையில் பதில் சொல்கிறாரு. பேசிய சொற்களுக்கு பின்னே இருக்கும் பேசாத சொற்கள், அது என்ன சொல்கிறாரு, பேசாமல் வெற்று காகிதமாகவே இருந்து விடலாம் என்றாலும் கூட அதில் மனதின் மாய கிறுக்கல்கள் இருக்கத்தான் செய்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நண்பர்களே, கவிஞன் தன்னுடைய கவிதையை தனக்குத்தானே அகவயமாக நோக்குவதை விடுத்து புறவயமாக நோக்குவது ஆரோக்கியமானது. அதாவது தனக்குத்தானே விமர்சித்தல். லாசாரா மகன் வந்திருக்காரு. லாசாரா சொல்லுவார், சுய விமர்சனம் சிரமமானது ஆனால் சிறந்தது. ஆனால் லாசாரா என்ன சொல்கிறாரு, பிறவற்றை செரிக்க வைக்கும் நார்த்தங்காய் ஊறுகாயால் தன்னை செரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆக அந்த சுய விமர்சனமும் கண்ணன் அவர்கள் செய்து கொள்ள வேண்டும். கவிதை என்பது சிறு சொற்களுக்குள்ளே உறங்கக்கூடிய ஒரு கடல். காவிய நிகழ்வு ஒன்றினை ஒரு கவிஞன் ஒரே வரியில் சொல்கிறான். இயேசுநாதர் பார்க்க வந்தவங்களுக்கு வந்து தண்ணி தான் இருக்குது, அவங்களுக்கு திராட்சை ரசம் கொடுக்கணும், கொண்டு வாங்கங்கிறாரு. அந்த அண்டாவை இப்படி பார்க்குறாரு, திராட்சை ரசம் ஆயிடுது. அதை கவிஞன் சொல்கிறான், தி மெய்டு சா தி லார்டு அண்ட் பிளஷ்டு. அந்த பெண் வந்து தன்னுடைய தலைவனை பார்த்து வெட்கப்பட்டதால் அந்த தண்ணீர் வந்து திராட்சை ரசமாக மாறிடுச்சுன்னு ஒரே ஒரு லைன். இப்போ வந்து விரிவு கொள்ளாத எளிய சிந்தனை துளிகளே கவிதைகளாக முன்வைக்கப்படுகின்றன. நகுலன் சொல்வார், வெளியில் கண்ட மரங்கள் எல்லாம் வீட்டு சாமான்களாக பரிமாணமுற்று மௌனமான நித்தியத்தில் மூழ்கி இருக்கின்றன அப்படின்னு சொல்லி நகுலனுடைய அதிர வைக்கக்கூடிய கவிதை. இப்போது கவிதை என்றாலே மரபு கவிதை என்று தான் முன்பு நினைத்தார்கள். இப்போது கவிதை என்றாலே அது புதுக்கவிதை தான். அதனுடைய பிதாமகராக சீசு செல்லப்பாவை சொல்கிறார்கள். வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, ஆசிரியப்பா, செல்லப்பா என்கிறார்கள். அப்படி செல்லப்பா என்றால் என்ன என்றால் அது ஒரு புதுக்கவிதை. இப்போ என்னுடைய பார்வை வந்து இதுவரை ஒரு வாசகனுடைய பார்வை தான். சொற்கள் என்னுடையவை, அர்த்தங்கள் உங்களுடையவை என்கிறார் ஓஷோ. என் பக்குவத்திற்கு ஏற்ப என் புரிதல். ஒரே ஆற்றிலே ஒரே இடத்திலே நீ திரும்ப திரும்ப மூழ்கினாலும் நீ ஒவ்வொரு முறையும் மூழ்குவது அதே ஆறு அல்ல என்கிறது ஜென். ஒரே கவிதை தான், நீங்கள் வாசியுங்கள். ஒரு முறை வாசித்தால் ஒரு கவிதை, பத்து முறை வாசித்தால் அது பத்து கவிதை, நூறு பேர் வாசித்தால் அது நூறு கவிதை. அறியத் தருவதை விட உணரத் தருவதன் தாக்கம் அதிகம். உள்ளதை உள்ளபடி சொல்லுவது கவிதை அல்ல, உள்ளதை உணர்ந்தபடி சொல்வதே கவிதை. இன்றைக்கு காலையில் வண்ணதாசன் சொல்லும்போது சொன்னார், குளத்தை பற்றி கவிஞன் வந்து கவிதை எழுதுகிறான். தன்னையும் குளமாக பாவித்துக் கொள்கிறான், எதிரில் இருப்பவரையும் குளமாக பார்த்து கொள்கிறான். தன்னையும் மலராக பாவித்துக் கொள்கிறான், எதிரில் இருப்பவனையும் மலராக பாவித்துக் கொள்கிறான் என்று பலூனை பற்றி சொல்லக்கூடிய கவிதையில் பலூனாக மாறிவிடுபவனே கவிஞன். கழிப்பூட்டக்கூடிய கவிதா அனுபவம் என்பது எழுதியவனுக்கும் வாசகனுக்கும் ஒரு தரிசனம். கடைசியாக நண்பர்களே, காக்கையை பற்றி சொல்லும்போது ஒன் ஃபார் சாரோ டூ ஃபார் ஜாய் என்பார்கள். இது காக்கையை பற்றி சொல்ல, ஒரு காக்கையை பார்க்கக்கூடாது, ரெண்டு காக்கையை பார்க்கணும்னு. இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தினமலர் வந்து ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ரெண்டு பேப்பர் போட்டாங்க. அதுக்கு போட்ட விளம்பரம் பார்த்திங்கன்னா, ஒரு பெண் குளித்து தலை முடித்து பொட்டு வச்சு ரொம்ப நாணத்தோட கணவனுக்கு காப்பி கிளப்பை காப்பி கப்பை கொடுக்கும், மேலே போட்டிருப்பேன் சண்டேனா ரெண்டு அப்படின்னு ஒரு கிளுகிழுப்பு ஊட்டக்கூடிய வகையிலே அவன் தலைப்பு போட்டிருப்பான். கொலை தள்ளிய வாளை வந்து தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்வது போல ஒரே ஒரு கவிதை தொகுப்புடன் பலர் தங்களுடைய இலக்கிய பணியை முடித்துக்கொள்கிறார்கள். இவருடைய படைப்புகள் தொடர வேண்டும். ஒருவருடைய கடைசி கூட்டமும் கடைசி புத்தகமுமே அவருக்குள்ள விசிட்டிங் கார்டுகள். சிலருக்கு வரமே சாபம், சிலருக்கு சாபமே வரம். கண்ணனுடைய ஒரு கவிதை, வரம் என்ன வேண்டும், அடுக்கி சொல்ல ஆயிரம் உண்டு, கேட்கும் பொறுமை இறைவனுக்கு இல்லை. அடுத்த கவிதை ஞானவெளிங்கிற கவிதை, அதில் வரத்தை என்ன சொல்கிறாரு, மனம் என்பது குகையின் இருளே, வரம் என்பது ஒளியின் அருளேங்கிறாரு. கௌதம முனிவருடைய மனைவி அகலிகை, அகலிகையை மோகித்த இந்திரனுக்கு கிட்டிய சாபம், நீ விரும்புவது உன் உடல் முழுதும் ஆகுக. கவிதை என்னும் அகலிகையை கண்ணன் விரும்புகிறார், நீ விரும்புவது உன் உடல் முழுவதும் ஆகுக. நன்றி, வணக்கம். நன்றி.